Hello friends, welcome to GL Life Hacks. இன்னைக்கு GL Life Hacksல ரொம்பவே சூப்பரான வெந்தய கீரை சப்பாத்தி அது கூடவே பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் மசாலாவில் நான் ஹோம் மேட் பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி பண்ணேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் 2 கட்டு வெந்தய கீரை சேர்க்குறேன். இது சரியாக 1 கப் இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தய கீரையில் நிறைய மண் இருக்கும். ஸோ அதனால் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்தய கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த சம்மர் சீசனில் சப்பாத்திலாம் செய்யும்போது அடிக்கடி வெந்தய கீரை செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல குளிர்ச்சி அது. இது இப்போ சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது 1/2 அன் அவர் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா பாருங்கள் மாவு இன்னும் கூட நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதிலருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நார்மலாக நம்ம எப்போவுமே சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். எந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்ட முடியுமோ திரட்டிக்கோங்க. சப்பாத்தி எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கோ அந்த டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, நான் திரட்டினதுக்கப்புறமா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் இதை சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. நெய் சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ட்ரோஸ் பண்ணி எடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அடுத்தது பன்னீர் மசாலா பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. இது கூடவே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண போகிறேன். நான் 1 கப் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி டொமேட்டோ பியூரி எப்படி பண்ணுறது நான் வந்து மீல் ப்ரிப்ரேஷன் விலாகில் போட்டிருக்கேன். பார்க்கலனா அதில் போய் பாருங்கள். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1-3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இது ஆறினதுக்கப்புறமா அரைச்சிட்டு அதே பேனில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா 1-10 மினிட்ஸ் நமக்கு நல்லா குக் ஆகணும். நம்ம முன்னாடியே பன்னீர் ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப நாள் மசாலாவோட குக் ஆச்சுன்னா நல்லா இருக்காது, பன்னீர் வந்து டஃப் ஆகிடும். இப்போ 10 நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவை குக் பண்ணி எடுத்துட்டேன். மேலே இந்த மாதிரி ஆயில் தனியாக செப்பரேட் ஆகி வரும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் பீசஸை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோம் மேட் பன்னீர். ஆல்ரெடி நான் பன்னீர் எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள்.
என்னோட மீல் ப்ரிப்பரேஷன் வ்ளாகில் நான் பன்னீர் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கேன், டொமேட்டோ பியூரியும் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரெண்டுமே சூப்பரான காம்போ டிஷ். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிஎல் லைஃப் ஹேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.